இது வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்ததா எக்ஸிக்யூட்டிவ், இதை பத்தி பார்ப்போம். இப்போ நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இல்ல இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதுக்காக எல்லாம் நீங்க தயாராகிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ்குள்ளதான் போவீங்க. நீங்க உங்களுடைய வேலைகள் மொத்தமும் எக்ஸிக்யூட்டிவ்குள்ள செய்யக்கூடியதாக தான் இருக்கும். அதாவது அரசு அப்படின்னு சொல்லலாம். அரசியல்ங்கிறது தான் லெஜிஸ்லேட்டிவ். அரசு, இந்த அரசு இயந்திரம்னு சொல்றாங்க இல்லையா, நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க அந்த அரசு இயந்திரம் இல்லை, அந்த அரசுங்கிறது தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லெஜிஸ்லேட்டிவ் எழுதுகிற இந்த சட்டங்களை அமலாக்கிற வேலை இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடிக்கு உண்டு. உதாரணத்துக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர், இன்னும் புரியும்படியாக சொல்லணும்னா கலெக்டர், ஐபிஎஸ் கமிஷனர், இவங்களை எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லலாம். இந்த அயல் நாட்டு தூதர்கள்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம இந்தியாவுடைய சார்பாக அயல் நாட்டில் இருக்கிறவங்கன்னு, அவங்கெல்லாம் கூட இந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த வட்டத்துக்குள்ளே தான் வருவாங்க. இவங்களுடைய வேலை என்னென்ன சட்டம், இவங்களால சட்டத்தை புதுசாக எழுத முடியாது, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இருக்கிற சட்டத்தை செயலாக்குவது எப்படி, அது எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறத அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய வேலை. அரசு ஊழியர்கள், இன்னும் ரொம்ப புரியும்படியாக சொல்லணும்னா, இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இல்லை, அரசாங்கம் இவங்களை நியமிக்கிறது. பப்ளிக் சர்வெண்ட்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. இவங்கள்லாம் எக்ஸிக்யூட்டிவ்னு இருக்காங்க. சரி, இப்போ சட்டம் எழுதுறத பார்த்தாச்சு, சட்டத்தை அமலாக்கிறது பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக இதில் ஏதோ குளறுபடி நடக்குது இல்லை, ஏதோ சிக்கல்கள் வருது அப்படின்னா, அதை சரி செய்வது எப்படி? ஒரு சட்டம் இருக்கு, அதை நடைமுறைப்படுத்த பார்க்குறோம். சில இடங்களில் அதை நடைமுறைப்படுத்த முடியலை, சட்டம் முழுமையாக போய் சேரவில்லை, இதனால நிறைய சிக்கல்கள் வரும். இதை எப்படி சமாளிக்கிறது? சில பேருக்கு இதுதான் சட்டமானே தெரியாமல் இருக்கும். இதையெல்லாம் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக ஒன்று இருக்குது, அதுதான் என்னன்னா நீதித்துறை, ஜுடிஷியரி. ஜுடிஷியரின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக தெரியும், நம்ம ஜட்ஜு, செஷன் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டாகவே கூட இருக்கட்டும், இவங்கள்லாம் ஜுடிஷியரியில் வருவாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தின் துணையை கொண்டு என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ அதையெல்லாம் தீர்க்க வேண்டிய வேலை தான் இவங்களோட வேலை, சரிங்களா? இப்போ இந்த மூணும் சேர்ந்து ஒரு ஸ்டேட், அதாவது ஒரு அரசாங்கமாக சேர்ந்து நிகழறதுனால நமக்கு இந்திய நாட்டில் நிறைய விஷயங்கள் செய்ய முடியுது. இதெல்லாம் எப்படி வருதுன்னா, இந்த மூணு அம்சங்களையும் கொடுக்கக்கூடியதான கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதையும் இப்போதான் நம்ம பார்த்தோம். இந்த கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள என்னென்ன ஏற்கனவே நம்ம பார்த்தோம், டெரிட்டரியை பற்றி பார்த்துட்டோம். டெரிட்டரின்னா நம்ம இந்திய நாட்டுடைய எல்லை அப்படின்னு பார்த்தோம். இந்திய நாட்டுடைய எல்லையை தாண்டி நமக்கு டெரிட்டரி இருக்க முடியுமானா? முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அயல் நாட்டு தூதரகங்கள் இருக்குதுல்ல, உதாரணத்துக்கு சைனாவில் இருக்கட்டும், இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்கட்டும், இல்லை பாகிஸ்தானாக இருக்கட்டும், அந்த நாடுலெல்லாம் இந்திய தூதரகங்கள்னு இருக்கும் இல்லையா. இந்திய அந்த தூதரகங்கள்ங்கிறது வேற்று நாட்டில் இருந்தாலும் அந்த மண், அந்த பவுண்டரி, அந்த எல்லை இருக்கே, அந்த காம்பவுண்டு வால், அதுக்குள்ள நடக்கிற அத்தனை விஷயங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால், இங்கே சென்னையில் ஒரு அமெரிக்கன் எம்பசி இருக்குது, நம்ம அண்ணா சாலை பக்கத்தில் அவங்களுடைய ஒரு கேம்பஸ் இருக்குது அப்படின்னா, அந்த கேம்பஸ்க்குள்ளே நான் ஒரு இந்திய குடிமகன், இது சென்னையில் தான் இருக்குது, இந்தியாவுடைய பகுதியில் தான் இருக்குது, இங்கே எனக்கு உரிமைகள் இருக்குதுன்னு நாம் போய் ஏதாவது பேச முடியுமானு அது செய்ய முடியாது. ஏன்னா அந்த இடம்ங்கிறது என்ன தான் இந்திய எல்லைக்குள்ளே இருந்தாலும் அது அமெரிக்க அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு, இதுக்கு வந்து அரசாங்கங்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒப்பந்தங்களின் வாயிலாக உருவாக்கப்படக்கூடிய இடங்கள், இதுக்கெல்லாம் வந்து வேற்று நாட்டில் இருந்தாலும் நமக்கு அந்த மண்மேல் அதிகாரம் உண்டு. அதேவரை நம் நாட்டில் இருக்கிற வெளிநாட்டு தூதரகங்களுக்கு அந்த இடத்துக்குள்ள முழு அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கும்.
இது எல்லா நாடுகளிலும் உண்டு. இது வந்து நம்மளுடைய, அதையும் நம்மளுடைய டெரிட்டரி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு அடுத்தது என்ன முக்கியமான விஷயம் பார்த்தோம் ஏற்கனவே. அடுத்தது பாப்புலேஷன் பார்த்தோமா, நம்மளுடைய பாப்புலேஷன் அதாவது நம்மளுடைய மக்கள் தொகை, அதாவது மக்கள் சமூகம்னு சொல்லச்சு. நம்மளுடைய மக்கள் சமூகம் எதனால் உருவானதுன்னா, இங்க இந்தியாவில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள்னா இந்தியாவில் இருக்காங்கிறதுனால எல்லாருமே இந்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டு நடக்கிறாங்களானா, அந்த எல்லைக்குள்ள அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் நடந்தாகணும். ஆனால் எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் அவங்களுக்கு ஒத்து வருமா, இல்லை எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு கிடைக்குமானா, இல்லை. விசித்திரமா இருக்கு. ஆமா, இந்தியாவில் நாம இந்தியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர் வராரு, சுற்றுலா பயணி. அந்த சமயத்தில் ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா, நான் இந்த ஏரியாவை சுற்றி பார்க்க வந்தேன், நாங்கள் போய் ஓட்டு போட முடியுமா வரணும்னா, அது முடியாது. ஆனா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, இந்தியாவுடைய சுற்றுலா பயணின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உண்டு இந்திய அரசாங்கத்துக்கு. இந்தியாவுடைய பகுதியில் இருக்காங்க, அந்த டெரிட்டரிக்குள்ள அந்த எல்லைக்குட்பட்டு அவங்க இருக்காங்கிறதுனால இந்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய சில உரிமைகளும் அவங்களுக்கு உண்டு. ஆனா முழு உரிமைகளும் இருக்காது. அப்ப இந்த முழு உரிமைகள் யாருக்கு கிடைக்கும்னா, அதுக்குதான் சொல்லுவாங்க குடிமக்கள், சிட்டிசன். நிறைய தடவை நிறைய இடங்கள்ல கேட்டிருப்பீங்க, இந்த சிட்டிசன்ஸ் அதாவது குடிமக்கள்னு சொல்லக்கூடிய நமக்கு தான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை இருக்கு. ஏற்கனவே நாம இந்த சொவரனிட்டி அதாவது இறையாண்மை அப்படிங்கிற விஷயத்துல பார்த்திருந்தோம். என்னவென்றால், இருக்கிறதுலயே பெரிய அதிகாரம் எதுன்னா குடி உரிமை. யாருக்கு இருக்கிறதுலே பெரிய அதிகாரம் இருக்குன்னா, மக்கள்னு சொல்லியிருந்தோம். மக்கள்னா எல்லா மக்களும் கிடையாது, குடிமக்கள், குடி உரிமை. இந்த குடி உரிமைன்னா சரி, குடி உரிமை, குடினா குடிமக்கள், உரிமைகள்னா அதுவும் இருக்கு. நமக்கு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய உரிமைகள், அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதை பற்றியும் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கு. இந்த அரசியலமைப்பு சட்டம், இந்த சட்டத்தை வச்சு இந்த அரசாங்கங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதோடைய மூன்று தூண்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மூன்று தூண்களும் எப்படி இயங்குறதுன்னா, மக்களோட மக்கள் மூலமாக நடக்கிறதுனா எப்படி, உங்களுக்கே தெரியும், தேர்தல். இந்த உலகத்தில் வந்து பலவிதமான நாடுகள் இருக்கு, பலவிதமான நாடுகளில் விதவிதமான தேர்தல்கள் நடக்குது. அதில் நம்மளுக்கு எந்த விதத்தில் வித்தியாசமானது, நிறைய இந்தியாவுடைய தேர்தல். இந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ பேசிட்டு இருந்தோம், இறையாண்மை, தேர்தல், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த கனெக்ஷன் என்ன, எப்படி ஒத்துக்கொள்ள, அதை பற்றி பார்க்கும் பொழுது அரசாங்கங்கள் விதவிதமான அரசாங்கங்கள் இருக்கு. அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கிறதுல வருவது தான் தேர்தல். இதில் வந்து டைரக்ட் கவர்மெண்ட்னு இருக்குது. ஒரு சில நாடுகள், வேட்டிகன் சிட்டி எடுத்துக்கோங்க, வேட்டிகன் சிட்டி ஒரு குட்டி நாடு. அந்த நாட்டில் வந்து டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மக்கள் தொகை ரொம்ப கம்மி. இந்த நீங்கள் வேட்டிகன் சிட்டியை பற்றி பேசணும்னா, நம்ம சென்னை நகரத்தை விட மிக சின்ன நாடு, மிக மிக சின்ன நாடு. அந்த நாட்டில் இருக்கிற குடிமக்களும் கம்மி. ஸோ என்ன நடக்கும் என்றால், எலெக்ஷன் நடக்கிறதுனா எல்லாருமே மக்கள்லாம் டைரெக்டாக சேர்ந்து இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் நேரடியாக சொல்லிட முடியும். இவர்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறேன், இவர்கள் தான் இப்படி நடக்கணும், நேரடியாக பேசியே இந்த முடிவுகள் எடுத்து விடலாம். இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் 2015, இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தொகையே கிட்டத்தட்ட 130 கோடியை தட்டிட்டோம், கிட்டத்தட்ட தொட்டிருக்கோம். என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு அதிகாரம் இருக்குங்கிறது உண்மை. இப்போ நாளைக்கு ஒரு பைப்பு போட வேண்டியிருக்கு, இந்த பைப்பை போடுவதற்கு 130 கோடி பேர்கிட்ட போய் கருத்து கேட்டு வரோம்னா அந்த பைப் போட முடியாது. பல சமயங்களில் உடனடியாக நமக்கு முடிவெடுக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரமாக முடிவுகள், நல்ல முடிவுகள் எடுக்கப்படுகிறது, அவ்வளவு சீக்கிரம் வேலை நடக்கும். நம்மளுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் வேண்டும் என்றால் அது சீக்கிரமாக நடக்க வேண்டும். அதுக்கு நாம் தேர்ந்தெடுப்பது இன்டைரக்ட் கவர்னன்ஸ், அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்த இவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகள், இவங்க முடிவு எடுத்துப்பாங்க என்று நாம் முடிவு எடுக்கிறோம்.
நம்முடைய சார்பாக இருந்து அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், மாற்றங்கள் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்கிறார்கள். இப்படிதான் நடக்கலாம்னு கேட்கறாங்க, இப்படிதான் நடக்கணும் இருக்குது ஆனா இல்லை. இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும்ங்கிற என்கிற ஒரு சிந்தனையோடு என்ற எண்ணத்தோடு தான் இது அத்தனையை உருவாக்கினது. ஆனா பல சமயங்கள்ல இப்படி நடக்கிறது இல்லை. அதான் நம்ம கண்கூடா பல சமயங்கள்ல பார்த்துருக்கோம், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களுடைய பிரதிநிதியா இருக்க வேண்டும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அனுப்பியப்பட்டவர்கள் மக்களுடைய உண்மையான பிரதிநிதிகள் போல நடந்து கொள்வது இல்லை. இது பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். இதுக்கு என்ன தீர்வுனா, அது இப்பதான் நம்ம பார்த்தோம், சொவரனிட்டி, அதிகாரம் யார் கையில இருக்குன்னு பார்த்தோம். உங்க கையிலும் என் கையிலும் நம்ம மேலையும் நிறைய தப்புகள் இருக்கு, தவறுகள் இருக்கு. இது இந்த வீடியோ ஷூட் அவுட் செய்வது வந்து யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு இல்லை மற்ற தேர்வுகளுக்கு செய்யக்கூடியவர்களுக்கு, எப்போவுமே இங்கிலீஷில் மட்டுமே ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கணும் பொழுது அதை படிக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நமக்கு ஏன்னா ஒரு அந்நிய மொழி, என்னதான் இங்கிலீஷில் எல்லா இடத்துலையும் நீங்கள் போர்டு சைன் பார்த்தாலும் அது ஒரு அந்நிய மொழி தான், அந்நிய மொழி அந்நிய மொழி தான். நம்ம தாய்மொழியில் நமக்கு புரிதல் இருக்கிற அளவுக்கு வேறு எந்த மொழியும் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் அந்த நோக்கத்தோடு மட்டுமல்ல, நல்ல அரசு ஊழியர்கள் உருவாக வேண்டும், நல்ல யூபிஎஸ்சியிலையோ சிவில் சர்வீஸ் அதில் இருக்கிறவங்க வந்து எல்லாரும் ஆகிறாங்க அப்படிங்கிறத விட எனக்கு நல்ல சேவை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த நல்ல எண்ணம் இருக்கிற மக்கள் பல சமயங்களில் அந்த மொழி காரணமாக அவங்களால கம்பீட் பண்ண முடியறதில்லை என்பதனால் அந்த நல்ல குணம் படைத்தவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து சிலபஸ்க்கு வெளியில இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்லியாருனா, ஏன்னா மக்கள் நல்ல மக்களாக இருக்க வேண்டும், அரசியல்வாதிகள் நல்ல அரசியல்வாதிகளாக இருக்க வேண்டும், அரசு ஊழியர்களும் நல்ல அரசு ஊழியர்களாக தான் இருக்க வேண்டும். அதனால் வெறும் பாடத்தை மட்டும் சொல்லிவிட்டு பிறகு என்னது இந்த நாட்டு நலம் அதை பத்தியெல்லாம் பேசாம இருந்தா அர்த்தமே இல்லை, அதுல ஒரு அர்த்தமே கிடையாது. நாடுகள் இருக்கிறதே ஒரு நல்லது செய்யறதுக்கு தான், அந்த நல்லதை பத்தின சொல்லக்கூடிய விஷயங்களும் நடுவில் கலந்துதான் இருக்கும். இது ஏன் இப்போ சொல்றதுன்னா, இப்போ இந்த மக்கள் பிரதிநிதிகள் ஏன் அப்படி நடந்து கொள்வதில்லை? ஒரு வியாபாரிகள் சங்கம் இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த வியாபாரிகள் சங்கத்துடைய தலைவர் ஒருத்தர் வர்றாருன்னா அவர் ஒரு வியாபாரியா இருப்பார். இப்போ ஒரு தொழிற்சங்கம் இருக்கு, ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்குறாங்க தொழிலாளர்கள், அந்த தொழிற்சங்கத்தில் அந்த இது நடக்கும்போது அவர்களுக்குள்ள போட்டி நடந்து வரும்போது பெரும்பாலும் அந்த இடங்களில் வந்து ஒரு தொழிலாளியாக இருக்கக்கூடியவர் வந்து முன்னால் வருவார். மாணவர்கள் கூட்டம் அப்படின்னா ஒரு மாணவர்கள் வருவாங்க, நல்ல மக்களுடைய சேர்ந்து அவங்களுடைய சமூகத்தோட பிரதிநிதின்னு வந்தால் நல்ல மக்கள் வருவாங்க. ஒரு கொள்ளக்கூட்டத்துக்கு தலைவராக யாருங்க வர முடியும்? இன்னொரு கொள்ளக்காரன் தான் வர முடியும். உங்களுக்குள்ளேயும் இந்த திருட்டு குணம், கொள்ளையடிக்கிற குணம் இருக்கு, எனக்குள்ளேயும் அந்த குணம் இருக்கு. மக்கள் பொதுமக்களாக மட்டுமே நடக்கும்போது நம்ம பொதுமக்களில் ஒருத்தராக தேர்ந்தெடுத்து தான் அனுப்புவோம். நமக்குள்ளேயே அப்பட வழக்கு இருக்கு, நமக்குள்ளேயே இது நமக்கு ஓசியில் கிடைச்சா என்ன, இந்த இலவசம் கிடைச்சா என்ன, எவன் எக்கேடு கெட்டா என்ன, எவன் நாசமாக போனால் எனக்கு என்ன என்று நினைக்கக்கூடிய ஒரு மட்டமான ஒரு கொள்ளை கூட்டமாக நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய தலைவனாக யார் வருவான்னா, இந்த திருடர்கள்லேயே ஒரு கேவலமான திருடன் தான் வர முடியும். எப்படி புத்திசாலிகளின் கூட்டத்திற்கு அவர்களில் சிறந்த புத்திசாலி தலைவனாக வருவானோ, ஒரு கொள்ளை கூட்டத்திற்கு இருக்கிறதுலே கேவலமான கொடூரமான கொள்ளைக்காரன் எவனும் அவன் தான் வர முடியும். நாம் கொள்ளைக்காரர்கள் போலதான் நடந்து கொள்கிறோம். உண்மை, நாம பல இடங்களில் சட்டத்தை மதித்து நடப்பதில்லை. அதனால் சட்டத்தை மதிக்காதவர்கள் தலைவராக வருவது நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை. அப்படியேதான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அப்படிதான் நடந்து கொள்கிறார்கள். இனிமேலாவது இந்த சாவர்னிட்டி, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நல்ல நல்ல தலைவர்களை கொண்டு வர வேண்டும். அது முதலில் நாம் நல்லவர்களாக மாற வேண்டும், நல்ல
பழக்க வழக்கங்கள் நல்ல விஷயங்களை நான் கொண்டு வரேன். இறையாண்மை அப்படின்னு சொல்லும்போது தேர்தல், அதை பற்றின விஷயங்களை பார்த்தோம் இதுவரை. அடுத்தது இந்த அத்தனையும் சேர்ந்து அமைத்து இருக்கக்கூடிய அந்த இந்திய அரசியல் சட்டம் கான்ஸ்டிடியூஷன், இதையும் பார்த்தோம். இதுக்கு சட்டத்துக்கு சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டும், அதில் மாற்றங்கள் வேணும், காலத்திற்கேற்ப மாற்றங்கள் இருக்கணும், இதை பற்றியும் பார்த்தோம். இதில் எதை எதெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு பார்க்குறச்சு, அதை பார்க்கும் பொழுது இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்திலேயே கொடுத்திருக்கிறது. என்னென்னா அரசியலமைப்பு உட்பட அத்தனையுமே மாற்றலாம். இப்போ ப்ரியாம்பிள்னு சொல்லுவார்கள், அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய ப்ரியாம்பிள்லேயே என்ன இருக்கிறது என்றால் அரசியலமைப்பு சட்டத்தையே கூட மாற்றலாம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்போ சமீபத்தில் நமக்கு இந்தியாவில் 28 மாகாணங்கள் இருந்தது, 28 மாநிலங்கள் இருந்தது, 29 மாறினது இல்லையா, தெலுங்கானா வந்தது. தெலுங்கானா ஒரு புதிய மாநிலம் என்று உருவாக்கப்பட்டது. அது எப்படி நடந்ததுன்னா, அதுக்கு ஏகப்பட்ட அமளிதுமொழி நடந்தது, நிறைய பேர் அதில் பங்கெடுக்க வேண்டியிருந்தது. காரணம் என்னன்னா, அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சில இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு தேவைப்படலாம். கான்ஸ்டிடியூஷன் என்ற இதை பொறுத்தவரை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன என்றால், ஒரு 100 கேள்வி வருதுன்னா அதில் ஒரு 20 கேள்வி கான்ஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்டதாகவே வரும். ஒரு 10 கேள்வி நேரடியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்துடும், ஒரு 10 கேள்வி வந்து சமீபத்தில் நடந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோட கோர்த்து வரும். உதாரணத்துக்கு சொல்கிறது இந்த தெலுங்கானா, இந்த தெலுங்கானா மாநிலம் உருவானது அப்படின்னா அது எப்படி உருவாக்கி இருப்பார்கள்னா, கான்ஸ்டிடியூஷனோட ஷெட்யூல் நம்பர் 2, அந்த ஷெட்யூல் 2ல என்னென்ன மாநிலங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கோ அதெல்லாம் இந்தியாவுடைய மாநிலங்கள் என்று பொருள். அதில் வந்து ஒரே ஒரு சின்ன டேப்லர் காலம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த டேப்லர் காலமில் என்ன இருக்கும், அந்த ஸ்டேட் அந்த மாநிலத்தோட பேர் இருக்கும். அந்த டேப்லர் காலம்ல கடைசியாக 28 என்று போட்டு ஒரு பட்டியல் முடிஞ்சிருந்தது. அந்த பட்டியல் 29 அப்படின்னு போட்டு ஒரு புள்ளி வச்சு தெலுங்கானா அப்படின்னு அது ஒரு மாநிலம் ஆயிடுச்சு. இந்த ஒரு 10 வார்த்தை எழுதுறதுக்காக இவ்வளவு போராட்டம் நடந்ததுன்னா, ஆமாம், ஆனா இந்த 10 வார்த்தைய செய்யறதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டியிருந்தது. நிறைய பேர் சாதாரண சட்டங்களை விட இது கொண்டு வருது கொஞ்சம் சிரமமான சட்டம். அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம பிற்பாடு பார்ப்போம். இப்போ ஆனால் அது சொல்லக்கூடிய காரணம் என்ன, இதை இங்கே வலியுறுத்துற காரணம் நம்ம என்னென்னா, இப்படிப்பட்ட கேள்விகள் வரலாம். ஏன்னா இது கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தோட பட்டியல் 2, இங்கிலீஷில் ஷெட்யூல் 2 சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரியான கேள்விகள் வரும் உங்களுக்கு. அதனால் சமீபத்தில் நடந்ததோடு நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வில் உங்களுக்கு எழுதுவதற்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த அரசியலமைப்பை பற்றி பார்த்தோம் இல்லையா, இதுக்கு அடுத்தது என்ன நடக்க வேண்டும், இந்த அரசியலமைப்பிற்கு சட்டம் இருக்கு, இதை அந்த அரசாங்கம் எடுத்து நடத்தணும். அதுக்காக தான் இந்த சட்டம். அரசாங்கம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும்னா, நம்முடைய அரசாங்கத்தை ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெடரலிசம்னா ஒரு தனி மாநில அரசுன்னு ஒன்று இருக்கு. உதாரணத்திற்கு நமது தமிழ்நாடு, இது தவிர்த்து இந்திய அரசுன்னு ஒன்று இருக்கு, மைய அரசு, மத்திய அரசு, இரண்டு அரசுகள் இருக்கு. அப்படின்னா என்ன, இங்க தமிழ்நாடு அரசு என்று இருப்பதால் இந்தியாவோட அரசுக்கு இங்க எதையுமே செய்ய முடியாதா, கிடையாது, அப்படி கிடையாது. சரி, அப்ப இந்திய அரசால் இந்திய அரசுக்கு இங்க உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. அப்ப இந்திய அரசாங்கம் மட்டும்தான் இங்கே செயல்பட முடியுமான்னா, அப்படியும் கிடையாது. நமக்கு தமிழ்நாடு அரசு மூலமாக நடக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கும் தேர்தல் நடக்கிறது, அதில் நடக்கக்கூடிய தவறுகளும் நமக்கு தெரிகிறது, அதனால் நடக்கக்கூடிய பயன்களையும் நாம் அனுபவித்து வைக்கிறோம். இதுவும் நடந்து கொண்டே தானே இருக்கிறது. அப்போ என்ன விஷயம் இது, ஃபெடரல்னா என்ன என்றால், மைய அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்த நாடு இந்தியா சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மைய அரசு. அதே போல மொழிவாரி மாநிலங்களாக நமது நாட்டில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மொழி பேசுபவர்களுக்கும் ஒரு தனி மாநிலம் போல, அப்போதான் நிர்வாகம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். ஒரு அரசாங்கம் கொண்டு ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்லும் போது
மக்களுக்கு அந்த மொழி புரிந்ததுனால்தான், புரிந்தால் மட்டும்தான் என்ன விஷயம் அரசாங்கம் சொல்ல வந்திருக்கிறது என்று சென்று சேரும். மொழி ரொம்ப முக்கியமான விஷயம், மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன்ங்கிறது அது மிக முக்கியமாக இருப்பதால் நமக்கு மொழிவாரி மாநிலங்கள் இருக்கு. அதனால் நமக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு என்று தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. நாடுன்னு பேர் வச்சாலும் இது ஒரு மாநிலம் இல்லையா. இப்போ இந்த மாநிலத்தின் மூலமாகவும் நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மைய அரசுக்கும் அதிகாரம் இருக்கு, இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது. அப்படி என்றால் எப்படி புரியலையா? எப்படி ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் வலது பக்கம் ஒரு டிரைவர் இருக்காரு, இடது பக்கம் ஒரு டிரைவர் இருக்கிறாருன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமும் பிடிச்சி திருகிட்டு ஓட்டினா வண்டியை ஓட்ட முடியுமா? இல்லை டைரக்ஷன்ங்கிறது அந்த அதிகாரம் என்பது ஒரு விஷயத்துக்கு ஒருவருக்கு அதிகாரம் இருந்தால்தான் அந்த வேலையை சரியாக செய்ய முடியும் இல்லையா. அப்போ எப்படி இது நடக்கும் என்றால், அதுக்கு வந்து அந்த வேலைக்கு ஏற்றாற் போல அந்த பிரச்சனையோ இல்லை அந்த விஷயமோ அது என்னவோ அதற்கு ஏற்றாற் போல யாருக்கு அதிகாரம் உண்டு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வழக்கமாக சொத்து பிரிக்கிறது பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா இந்த சொத்துல இந்த வரப்புலேருந்து இந்த வரப்பு வந்து அண்ணனுக்கு, இதுலேருந்து இது தம்பிக்கு, இதை வந்து பஞ்சாயத்து பண்ணி கொடுக்குற எனக்கு சேர வேண்டியது, இப்படிலாம் பிரிப்பாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எப்படி இந்த அதிகாரத்தை பிரிக்கிறாங்க, அதிகார பகிர்வு எப்படி நடக்கும் என்றால், அந்த வேலையை முக்கியமாக வைத்து, ஏன்னா மக்களுக்கு வேலையை அந்த தேவையை செய்ய வேண்டியது தான் அரசாங்கத்தோட வேலை. என்ன வேலையோ அந்த தேவை என்னவோ அதற்கேற்றார் போல் யாருக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லப்படும். இதுக்கு வந்து இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே அது வந்து அந்த பட்டியல் இருக்கு. அதை வந்து சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு மூணு சொல்லுவாங்க. லிஸ்ட்னா என்னது? பட்டியல். சென்ட்ரல் லிஸ்ட் மையப்பட்டியல்னு வச்சுக்கோங்க. இதுதான் சரியான மொழிபெயர்ப்பாங்கிறது, அதிகாரபூர்வமான மொழிபெயர்ப்பு இதுதானாங்கிறது தெரியாது. ஆனால் மையம்னா சென்ட்ரல், லிஸ்ட்னா பட்டியல்ங்கிறது தெரியும். மையப்பட்டியல்னு ஒன்று வச்சுக்கோம், சென்ட்ரல் லிஸ்ட். அப்புறம் ஸ்டேட்டுக்குன்னு ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல என்னென்ன இருக்கும்னா, உதாரணத்துக்கு தேசிய பாதுகாப்பு அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோம். இது எந்த பட்டியலில் இருக்கோ அவர்கள் அதை பார்த்துக்கொள்ள வேண்டியது. இல்லைன்னா வருவாய் அப்படின்னு வச்சுப்போம். இந்த மாதிரி இப்போ வருவாய்னா நாட்டினுடைய வருவாயை பார்த்து கொள்ள வேண்டியது நாட்டுக்கு கடமை. அதே மாதிரி மாநில அரசுக்குன்னு ஒரு வருவாய் இருக்கு, அது மாநில அரசு பார்த்துக்க வேண்டும். சரி, இப்போ இதுவரை அந்த தேர்தல் அதெல்லாம் பார்த்து முடித்தோம். இந்த தேர்தலை எல்லாம் எடுத்து எதுக்கு நடக்குது இந்த விஷயங்கள் என்று பார்க்கும்போது, அந்த அரசாங்கம் நடப்பதற்காக தான். இந்த அரசாங்கம் எப்படி இதை அமலாக்குவது, அதை எப்படி அந்த அரசாங்கம் எப்படி நடப்புதுன்னா, ரெண்டு விதமான அரசாங்கங்கள் வந்து ரொம்ப பரவலாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்டு யூனிடரி கவர்மெண்ட் என்று ஒன்று சொல்லுவாங்க. ஃபெட்ரல் சிஸ்டம் என்றால் அது வந்து ரொம்ப சரியான உதாரணம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குது இல்லையா, அது வந்து டோட்டல் ஃபெட்ரல் கவர்மெண்ட். அதாவது அங்கே வந்து மாநில அரசுங்கிறது தனி அரசாங்கம், அவங்களுக்கு தனி கொடியே உண்டு. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் என்று ஒன்று தனியாக உண்டு. மாநில அரசாங்கம் வந்து இதை செய்ய முடியாது, இதுதான் செய்வேன் என்று தீர்மானித்தால் மத்திய அரசாங்கத்தால் சில இடங்களில் தலையிடவே முடியாது. நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன். அதாவது இப்ப சமீபத்தில் கொலராடோ மாகாணத்தில் அமெரிக்காவில் ஒரு பள்ளியில் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது. அதை வந்து ஒரு துக்க நாள் என்று டென்வரில் இருக்கிற மேயர் இது சொன்னதுனால அங்கே அந்த பகுதியில் இருக்கிற கொலராடோ உடைய கொடி மட்டும் அரைக்கம்பத்தில் பறக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்கிற அமெரிக்க தேசிய கொடி வந்து முழுசாக பறந்துட்டு இருக்கும். காரணம் என்னென்னா, ரெண்டுத்துக்குமே தனி அதிகாரம், ரெண்டுத்துக்கும் தனித்தனி கொடிகள், தனித்தனி அரசாங்கங்கள் மாதிரியே நடக்கும். இது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட். யூனிட்டரி கவர்மெண்ட் என்று உண்டு, அது என்னென்னா ஒரே ஒரு அரசாங்கம் தான், அது மத்திய அரசாங்கம். அவங்க என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும். மாநில அரசாங்கம் என்றே ஒன்று இருக்காது, ஆளுநர்கள் இருப்பார்கள், அங்கேயும்
என்னது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் நடக்கும். ஆனால் மாநில அரசாங்கங்களுக்குன்னு ஒரு முதலமைச்சர், ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லை ஒரு கவர்னர் அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்முடைய நாடு இந்தியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குவாசி ஃபெடரல், அதாவது ஃபெடரல்னும் முழுசாக சொல்லிட முடியாது, ஃபெடரல் இல்லைன்னு சொல்லிட முடியாது, ரெண்டும் கலந்தாதது மாதிரியான ஒரு அமைப்பு நம்மளுடைய இந்திய நாட்டில் இருக்குது. இது எப்படி நடக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்குது, அவங்க அதிகாரத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்கணும் இல்லையா? ஒரே நாட்டில், இப்போ தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் இதை தான் செய்யணும்னு சொல்லுது, மாநில அரசாங்கம் இல்லை அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. எதை கேட்குறது? இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இல்லை அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி தான் பட்டியல்கள், மூணு பட்டியல்கள் இருக்கு அதில். சென்ட்ரல் லிஸ்ட், அதாவது மையப்பட்டியல்னு சொல்லலாம், ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது பகிர்வு பட்டியல்னு சொல்லுவோமே, மூன்று பட்டியல்கள் இருக்குது. இதில் சென்ட்ரல் லிஸ்டில் என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் ஆளுமைக்கு உட்பட்டது, மத்திய அரசாங்கமால் மட்டும்தான் அதில் முடிவெடுக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அந்நிய நாட்டு உறவு முறைகள், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸ், அது வந்து இந்த நாட்டோட உறவு முறை எப்படி இருக்கணும், விசா எப்படி கிடைக்கணும், பாஸ்போர்ட் எப்படி கிடைக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்திற்கு உட்பட்டது. மாநில அரசாங்கங்கள்னு வரும்பொழுது நாம் என்ன பார்க்கலாம் என்றால், வருவாய், மாநில அரசாங்கத்தோட வருவாய், நாங்கள் இப்படி தான் வருவாய் ஈட்ட போகிறோம் என்று மாநில அரசாங்கங்கள் சொன்னால் மத்திய அரசால் அதற்கு தடை செய்ய முடியாது. உதாரணத்திற்கு டாஸ்மாக், நம்முடைய குடிமக்களாகவே இருக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நாட்டையே ஒரு விஷ என்ன சொல்ற, ஒரு பாய்சனஸ் லிக்விட், ஒரு கேவலமான ஒரு திரவத்துக்கு தமிழ்நாடே அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. ரொம்ப வருத்தம் தரக்கூடிய செய்தி, சில மாநிலங்களில் இதை முழுசாக தடை செய்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் இதை தடை செய்ய முடியுமான்னா, நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து இல்லை அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் மட்டுமே அதை தடை செய்ய முடியும். உதாரணத்திற்கு காமராஜர் காலத்தில் நடந்தது, ராஜாஜி காலத்தில் கொண்டு வந்த மதுவிலக்கு, இதையெல்லாம் சொல்லலாம். அதற்கு பிறகு மறுபடியும் வந்தது, இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் ஏன்னா மாநில அரசாங்கங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. போலீஸ் காவல்துறை, நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் என்ன பார்க்கலாம் என்றால், தமிழ்நாடு போலீஸ், கேரளா போலீஸ், ஆந்திரா போலீஸ் என்று பார்ப்பீங்க. இந்தியா போலீஸ்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவுக்கும் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஒன்று உண்டு, அது தனி, அது வந்து லா அண்ட் ஆர்டர்க்குள்ள சரியாக வராது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அந்த மாநிலத்தோட பொறுப்பு, அவ்வளவுதான். அது ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியலில் இருக்கு, அதை பார்த்து கொள்ள வேண்டியது இவர்கள் பொறுப்பு. இந்த மாநில பட்டியலில் இருந்தும் எங்களுக்கு காவல்துறைக்கு கண்ட்ரோல் இல்லை, காவல்துறைன்னு ஒன்று இல்லைங்கிறது தான் டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை. சமீபத்தில் நடக்க அந்த டெல்லி போலீஸ் என்பது டெல்லி மாகாணத்திற்கு உரியதான போலீஸ் இல்லை, அது சென்ட்ரல் போலீஸ், எங்களுக்கு இது வேணும்னு நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது, அதெல்லாம் இது சம்மந்தப்பட்டது. நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் என்றால் இதையும் குறித்து கொள்ளலாம். ரெண்டுத்துக்கும் சமமானது, இரண்டுக்குமே பங்கிருப்பது என்னவென்றால் கல்வி. உங்களுக்கு வந்து சென்ட்ரல் சிலபஸும் இருக்கும், சென்ட்ரல் சிலபஸை வந்து அதை செட் பண்ணுவது யார் என்று பார்த்தால் மத்திய அரசாங்கம், உங்களுக்கே தெரியும் அது சென்ட்ரல் சிலபஸ். அதே மாதிரி ஸ்டேட் போர்டுன்னு ஒன்று உண்டு, அது நம்ம தமிழ்நாடு பாடநூல் திட்டம் மூலமாக அது வரையறுக்கப்படுவது. ஸோ இங்கே தமிழ்நாடுல தமிழ்நாட்டு பாடநூல் திட்டத்தின் மூலமாக நடக்கக்கூடிய ஸ்டேட் போர்டு பள்ளிக்கூடங்களும் உண்டு, சென்ட்ரல் பள்ளிக்கூடங்களும் உண்டு. இது வந்து ரெண்டுக்குமே பொதுவான அதிகாரங்கள். ஏன்னா அந்த கல்வி, சுகாதாரம், இதெல்லாம் ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கு, மக்களுடைய நல்வாழ்வு இருக்காங்க, அதனால இதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. இப்படியாக இந்த அதிகார பகிர்வு நடக்கிறது. இதுல எப்பயாவது பிரச்சனைகள்னு வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டை நாடலாம், இந்த மாதிரி அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம இன்னும் மேல மேல கிளாஸ் முன்னேறும் போது அதை பத்தி இன்னும் விளக்கமா விளாவதறியா பார்ப்போம். இப்பொழுதைக்கு நாம் பார்க்க வேண்டிய
மிக முக்கியமான விஷயம் இந்த மூன்று பட்டியல்கள் இருப்பதுதான். ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், இந்த மூணு விஷயங்கள் இப்பொழுதுதான் பார்த்து கொண்டிருந்தோம் இல்லையா. இப்போ இது தவிர்த்து என்ன மாநிலங்களுக்கான ஸ்டேட் லிஸ்ட்னு பார்த்தோம். ஆனால் 29 மாநிலம் மட்டும்தான் இருக்கா இந்தியாவில்?